பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்திற்கு தமிழக அரசு கூடுதலாக 1805 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டம் மத்திய அரசு பங்களிப்புடன் தமிழகத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். 2016-17 நிதியாண்டு முதல் இந்த நிதியாண்டு வரை இத்திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 8,968 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 527,552 வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இதில் 4,1848 வீடுகள் கட்டப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது கூடுதலாக நிதி வழங்கப்படுவதன் மூலம் ஒவ்வொரு வீட்டிற்கும் 2,75,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் தமிழகத்தில் சுமார் 250,000 பேர் பயனடைவார்கள் என்றும் முதலமைச்சர் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று மாலை செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, கொரோனா தொற்று காலத்திலும் தமிழகத்தில் அதிக முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாக தெரிவித்தார். பல்வேறு நாடுகளில் கொரோனா பாதிப்பு மீண்டும் பரவி வரும் நிலையில் தமிழகத்தில் அதை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நோய் தொற்றை தடுக்க அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்.